முத்திரை சினிமா செய்திகள். இன்னமும் மவுசு குறையாத சந்தன கடத்தல் வீரப்பன். சந்தன கடத்தல் வீரப்பன் மறைந்தாலும் அவரை பற்றிய கதைகளும் திரைப்படங்களும் வந்து கொண்டுதான் இருக்கிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பு அவர் மறைந்திருந்தாலும் அவரை பற்றி சினிமாவில் இன்னும் கிராக்கி குறையவில்லை. வீரப்பனை பற்றி வெப்சீரிஸ் தயாரிக்கும் பணியில் E4 என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் முன்வந்துள்ளது. சேசிங் த பிரிகன் என்ற தலைப்பில் வீரப்பனை குறித்து முன்னாள் ADGP விஜயகுமார் எழுதிய புத்தகத்தை பிரதிபலிக்கும் வகையில் இந்த வெப்சீரிஸ் இருக்கும். தங்கள் மீது நம்பிக்கை வைத்து தம்முடைய புத்தகத்தின் அடிப்படையில் வெப்சீரிஸ் மற்றும் ஓடிடி தளங்களுக்கான படம் தயாரிக்க அனுமதி அளித்ததற்காக தற்போது மத்திய அரசு உள்துறை அமைச்சகத்தில் மூத்த பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கும் விஜயகுமாருக்கு தயாரிப்பு நிறுவனம் மனமாறி நன்றி தெரிவித்துள்ளது. இதில் வீரப்பனாக நடிக்கப் போவது யார்? மற்ற நட்சத்திரங்கள் தேர்வு விரைவில் வெளியாகும். இன்ஸ்டாகிராமில் கலக்கி வரும் நடிகை மாளவிகா மோகனன். மாளவிகா மோகனன் தமிழில் பேட்ட திரைப்படத்தில் நடித்தாங்க. அதற்கு முன்பு பாலிவுட்ல பியாண்ட் த கிளவுட்ஸ் என்ற திரைப்படத்தில் ஏஆர் ரகுமான் இசையில் நடிச்சிருக்காங்க. நடிகர் விஜய் ஜோடியாக மாஸ்டர் திரைப்படத்தை நடித்து முடித்துட்டு அந்த படம் எப்பொழுது தியேட்டருக்கு வரும்னு அவளாக காத்துட்டு இருக்காங்க மாளவிகா மோகனன். குர்தா, பேண்ட்டு, மிடி, சுடிதார் போன்ற உடைகளை அணிந்து விதவிதமாக புகைப்படங்கள் எடுத்து அவற்றை சமூக வலைத்தளமான இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டு தன் ரசிகர்களின் கண்களுக்கு விருந்தளித்து வந்த மாளவிகா மோகனன் தற்போது பாரம்பரியமான உடைகளுக்கு திரும்பியுள்ளார். இவர் கேரளாவை சேர்ந்தவர். கேரளாவில் பழங்காலத்தில் பெண்கள் அணியும் பாரம்பரிய உடையான முண்டு வேஷ்டியை அணிந்தபடி வித்தியாசமாக தோன்றும் அட்டகாசமான புகைப்படங்களை சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு ரசிகர்களிடம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் மாளவிகா மோகனன். இந்த புகைப்படங்களுக்கு வேர்களை தேடின தலைப்பிட்டுள்ளார். மாஸ்டர் திரைப்படம் வெளிவருவதற்கு முன்பு பல புகைப்படங்களை பரப்பி ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்த பிறகு மாஸ்டர் படம் வந்தவுடன் இன்னும் மிகப்பெரிய இடத்தை கைப்பற்றலாம் என்பது மாளவிகாவின் ஆசை. அவர் ஆசை நிறைவேற வாழ்த்துக்கள். சகுந்தலா தேவியாக நடித்த வித்யா பாலன். இது ஊரடங்கு காலம் என்பதால் திரைப்பிரபலங்கள் தற்போது ஆன்லைன் வாயிலாகவே பேட்டியளிக்கின்றனர். கணித புலி சகுந்தலா தேவியின் வாழ்க்கை வரலாறு படம் அவரது பேரிலேயே உருவாகியுள்ளது. ஆன்லைனில் வெளியாகும் இந்த படத்தில் சகுந்தலா தேவியாக பிரபல நடிகை வித்யா பாலன் நடித்துள்ளார். இவர் கேரளாவை சேர்ந்தவர். இருந்தாலும் பாலிவுட்டில் தனக்காக ஒரு மிகப்பெரிய இடத்தை கைப்பற்றியிருக்கிறார். தனக்கும் சகுந்தலா தேவிக்கும் உள்ள ஒற்றுமை குறித்து வித்யா பாலன் கூறுகையில், சகுந்தலா தேவியைப் போலவே எனக்கும் எண்கள் மீது அதிகமான காதல் உண்டு. கணக்கின் மீது காதலை ஏற்பட வைத்தவர் சகுந்தலா தேவி. இந்த படத்தில் அவருடைய கதாபாத்திரத்தில் நடித்தது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு என வித்யா பாலன் பதிவிட்டுள்ளார். அஸ்ஸாம், பீகார் மாநில மக்களுக்கு உதவுங்கள், அனுஷ்கா சர்மா வேண்டுகோள். பிரபல பாலிவுட் நடிகையும் விராட் கோலியின் மனைவியுமான அனுஷ்கா சர்மா கொரோனா மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அஸ்ஸாம், பீகார் மாநிலங்களுக்கு உதவ நீங்கள் முன்வர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். அந்த மாநில மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுமாறும் மக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளார் அனுஷ்கா சர்மா. பல பாலிவுட் திரைப்பிரபலங்கள் தற்போது அஸ்ஸாம் மற்றும் பீகார் மாநில வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய முன்வந்துள்ளனர். பொதுமக்களும் உதவிகள் செய்ய முன்வர வேண்டும் என அனுஷ்கா சர்மா தன் கோரிக்கையை விடுத்துள்ளார். கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் திரைப்பட இயக்குநருக்கு ரஜினிகாந்த் வாழ்த்து. நடிகர் துல்கர் சல்மான், ரித்து வர்மா நடித்த திரைப்படம் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால். இந்த திரைப்படம் ஊரடங்கிற்கு முன்பு வெளிவந்து நன்றாக ஓடியது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை தற்போது ஓடிடி தளங்களிலும் பார்த்து ரசிக்கலாம். சமீபத்தில் இந்த படத்தை பார்த்த நடிகர் ரஜினிகாந்த் இந்த படத்தின் இயக்குநர் துரைசாமி தேசிங்கு ஃபோன் செய்து, இந்த படம் மிகவும் நன்றாக இருக்கிறது, ரசித்து பார்த்தேன் என்றும், மிக விரைவில் நம்ம கூட சேர்ந்து ஒர்க் பண்ணலாம், ஒரு லைன் யோசிச்சு வைங்க அப்படின்னு ரஜினிகாந்த் அவரை பாராட்டியிருக்காரு. ரஜினியோட இந்த குரலை கேட்டவுடனே ரொம்ப பிரமிச்சு போயிருக்காரு படத்தின் இயக்குனர் தேசிங் துரைசாமி. படத்தோட வெற்றி அவருக்கு மிகப்பெரிய தெம்பை கொடுத்திருந்தாலும் ரஜினிகாந்தோட பாராட்டு அவருக்கு மேலும் மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்காம். ரஜினியும் தேசிங் துரைசாமி பேசும் இந்த வசனங்கள் யூடியூபில் தற்போது வைரலாக பரவி வருகிறது. ரஜினி பேசுறேன். ஹலோ சார், கேக்குதுங்க சார? ஹலோ சார், கேக்குதா? ஹலோ 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 கேக்குதா? கேக்குது சார், கேக்குது சார். ரொம்ப நாளா விட்டு எதோ வேலை, நான் நேத்து உங்க படம் பார்த்தேன். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். சூப்பர், எக்ஸலன்ட்ங்க. ஐயோ, தேங்க்யூ 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 சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. அது ஒண்ணு கொஞ்சம் கூட ஒண்ணுமே தெரியாது, கதையை பத்தி எல்லாம் ஒண்ணுமே தெரியாது. சரி சார். அப்படியே I was really am taken back. எக்ஸலன்ட் எக்ஸலன்ட், சூப்பருங்க. சாரி, இத்தனை நாள் நான் படம் அதை பார்த்தேன், பார்த்து கங்காது ரொம்ப லேட்டா சொல்ல, கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் பெரிய ஃபியூச்சர் இருக்கு, பெரிய எனக்கு ஏதாவது ஒரு திங்க் பண்ணி வைங்க. ஐயோ சார், தேங்க்யூ 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 சோ மச், தேங்க்யூ. இல்ல சீரியஸ்லி திங்க் பண்ணுவீங்க ஏதாவது டிஃபரெண்டா? தேங்க்யூ சார், கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, காட் பிளஸ். தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஒரு அறிமுக இயக்குநருக்கு மிக பிரபலமான நடிகர் போனில் வாழ்த்து கூறியது அவரை மெய்சிலிருக்க வைத்திருக்கிறது. கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் திரைப்படத்தின் இயக்குநர் தேசிங்கு துரைசாமிக்கு பலதரப்பட்ட மக்களிடமிருந்து தற்போது வாழ்த்துக்கள் வந்து கொண்டே இருக்கிறதாம்.
நெப்போட்டிசம் பற்றி நீங்கள் பேசக்கூடாது, நடிகை இலியானாவை கண்டித்த ரசிகர்கள். பாலிவுட் நடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்பூத் கடந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதற்கு பாலிவுட்டில் நிலவும் வாரிசு அரசியல் எனப்படும் நெப்போட்டிசம் தான் காரணம் என சொல்லப்பட்டு வருகிறது. இந்த நெப்போட்டிசத்திற்கு எதிராக ஆரம்பித்த குரல்கள் தற்போது தென்னிந்திய சினிமா துறைகளிலும் ஒலிக்க ஆரம்பித்துவிட்டன. இந்த நிலையில் சமீபத்தில் பேட்டி ஒன்றில் தெலுங்கு சினிமாவிலும் நெப்போட்டிசம் நிலவுவதாக நடிகை இலியானாவும் தன் பங்கிற்கு கூறி பரபரப்பை ஏற்படுத்தினார். ஆனால் இலியானாவின் இந்த கருத்திற்கு ஆதரவு கிடைக்காததோடு நெட்டிசன்களின் கோபத்திற்கும் ஆளானார் நடிகை இலியானா. இது பற்றி அவர்கள் கூறியதாவது, தெலுங்கு சினிமாவில் எந்த வாரிசாகவும் இல்லாமல் வெளியே இருந்து வந்தவர் நீங்கள். அதன் பின்பு அனைத்து இள முன்னணி நடிகர்களுடனும் ஜோடியாக நடிக்கும் வாய்ப்பை பெற்றீர்கள். அதிகமான சம்பளம் கேட்டதால் தான் உங்களை தெலுங்கு மற்றும் தமிழிலிருந்து ஒதுக்க தொடங்கினார்கள். பாலிவுட்டில் வாய்ப்பு தேடி வந்ததும் தெலுங்கு திரையுலகை மறந்துவிட்டு அங்கே ஓடினீர்கள். அங்கேயும் கண்டுகொள்ளவில்லை என்றதும் மீண்டும் இங்கே வந்துள்ளீர்கள். திரையுலகில் மிகப்பெரிய ஏற்றங்களை எல்லாம் பெற்ற நீங்கள் நெப்போட்டிசம் குறித்து பேசலாமா? வாய்ப்புகள் நிராகரிக்கப்பட்டவர்கள் பேச வேண்டிய வலி மிகுந்த விஷயம் அது. தயவு செய்து ஒதுங்கி நின்று வேடிக்கை மட்டும் பாருங்கள் என இலியானாவை கமெண்ட்களால் அர்ச்சனை செய்ய ஆரம்பித்து விட்டனர். நடிகை இலியானா தமிழில் நடிகை விஜயுடன் நண்பன் திரைப்படத்தில் நடித்தவர். பாலிவுட்டில் பர்ஃபி உட்பட அழகான சில படங்கள் நடித்திருக்கிறார். இன்னும் யாரெல்லாம் நெப்போட்டிசம் பற்றி பேசப் போகிறார்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். முத்திரையை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.